உள்ளே போக தொடங்கியது. அதனால் தான் நம் தமிழிலே ஒரு சிறந்த தொடர் உண்டு, மோனம் என்பது ஞான வரம்பு. எப்பொழுது நீ பேச்சை நிறுத்துகிறாயோ ஞானம் அப்பொழுதுதான் தொடங்க போகிறது. தொடங்கியது கூட இல்லை, தொடங்க போகிறது. பல பேச்சாளர்கள் எங்களை போன்றவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் எல்லாம் அறிவாளிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எவன் பேசாதிருக்கிறானோ அவன் தான் அறிவாளி. நான் அதுதான் நினைக்கிறேன். அறிவில்லாதபடியால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், அறிவுள்ளபடியால் நீங்கள் பேசாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போ பேச்சு உள்ளிறங்க தொடங்கியதும் ரொம்ப அவதானமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இறங்கி 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 சூக்குமையிலே போய் பழையபடி நின்று விட்டால் உடம்பு அனுபவங்கள் உயிர் அனுபவங்களாக மாறாது. ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன். ரமண மகரிஷி கடைசி காலத்திலே அவருக்கு புற்றுநோய் கட்டிகள் வந்து விட்டதாக சொல்கிறார்கள். அவருடைய அன்பர்கள் வந்து கேட்டார்களாம், இந்த உடம்பு புற்றுநோய் கட்டியை வைத்தியர்கள் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று கேட்டார்களாம். ரமண மகரிஷி சிரித்தாராம், சரி வேணுமானால் வெட்டி கொள்ளுங்கள் என்றார். சுவாமி, அதை வெட்டுவதானால் மயக்க மருந்து கொடுக்க வேண்டும். சுவாமி சிரித்து, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவரை வெட்ட சொல்லுங்கள். டாக்டர்கள் வெட்டுகிற பொழுது எந்த வலியும் இல்லாமல் ரமண மகரிஷி இருந்ததாக எழுதியிருக்கிறார்கள். எப்படி முடியும்? என்னதான் ஞானியாக இருக்கட்டுமே, அடித்தால் வலிக்கத்தானே செய்கிறது. ரமண மகரிஷிக்கு ஏன் வலிக்கவில்லை? இதுதான் நடந்தது. வாக்கு உள்ளே போய் ஒடுங்கிவிட்டால் உடம்பில் ஏற்படுகிற எந்த அனுபவமும் உயிர் அனுபவமாக ஆகாது. அதனாலே தான் ஞானிகள் உடம்புக்குள்ளே இருந்து கொண்டு உலக அனுபவத்திலிருந்து விடுபட்டார்கள். ரொம்ப கடினமான வேலை. நமக்கு நம்மில் பல பேருக்கு இது புரிவதில்லை. ஒரு நல்ல கணவன் இருந்தான், நான் நகைச்சுவையாக சொல்வதுண்டு, திருமணமான முதல் நாளே மனைவிக்கு சொன்னான், என்னுடைய உள்ளம் அறிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும். இது எல்லா கணவன்மாரும் எதிர்பார்க்கிறது தான். இது சொல்லிவிட்டு அடுத்த நாளே இவன் வெளியூர் போக வேண்டி வந்து விட்டது. போனான், புதுசாக திருமணம் செய்தவன், மனைவியிலே ரொம்ப ஆர்வம். ஆகவே என்ன செய்தான், உடனே லெட்டர் எழுதி போட்டான். இந்த லெட்டர் கண்டதும், நீ அடுத்த பதில் எழுதினால் நான் ஆறுதல் படுவேன். லெட்டர் போட்டான், பதில் இல்லை. திருப்பி லெட்டர் போட்டான், பதில் இல்லை. திருப்பி லெட்டர் போட்டான், பதில் இல்லை. ஒரு மாதம் கழித்து ஒரு 20 கடிதம் போட்டு விட்டான், பதில் இல்லை. திரும்பி வந்தான். வந்த உடனே கோபமாக கேட்டான், இத்தனை லெட்டர் போட்டேனே, நீ ஏன் எனக்கு பதில் போடவில்லை? இந்த மனைவி சொன்னால், லெட்டர்லாம் கிடைக்கவில்லையா? இவன் கேட்டான், எல்லாம் கிடைச்சது, ஏன் பதில் போடவில்லை? அதை பத்திரமா வச்சிருக்கிறேன் என்றாள். கொண்டு வா என்றான். கொண்டு வந்தால் ஒரு லெட்டரை கூட அவள் பிரிக்கவில்லை. இவனுக்கு ரொம்ப கோபம். நான் அனுப்பின லெட்டர் ஒன்றை கூட நீ பிரிக்கவில்லை, ஏன் என்று கேட்டது. நீங்க தானே சொன்னீர்கள் உங்கள் மனதறிந்து நடந்து கொள்ள சொல்லி, நான் படிக்க வேணுமென்றால் நீங்கள் பிரித்தே அனுப்பியிருப்பீர்களே, ஒட்டி அனுப்பினபடியால் நான் படிக்க கூடாது என்று நீங்கள் நினைத்து விட்டீர்கள் போலிருக்க. இறைவன் வாக்கு என்ற பசை கொண்டு உடம்பையும் உயிரையும் ஒட்டியது, அதை பிரிக்காமல் இருப்பதற்கல்ல, பிரிப்பதற்கு. எந்த ஆன்மா அந்த அந்த வாக்கை பழையபடி ஒடுக்கி இந்த உடம்பிலே இருந்து உயிரை பிரிக்கிறதோ அதுதான் ஞானி.